ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां नयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडैचूडयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கருணாளே. கம்பனுடைய காவிய நாயகன் ராமன். இந்த ராமனை பற்றிய சரித்திரம் ராமாயணம். ராமாயணம் என்பது இத்திகாசம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு நடந்தது கற்க கசதர கற்பவை கற்றபின் விட்டு அதற்கு தர கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. ஆக ராமாயணம் என்பது ஒரு மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டுவதற்காக பகவானே மனிதனாக வந்து நடத்தி காட்டிய நாடகம். நடையில் நின்றுயர் நாயகன் சாரித்ரேண சகோயுக்தகா சர்வபூதேஷு கோஹிதகா என்று சாரித்திரம் என்று சொல்லுகிறார்கள், சரித்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நாம் கவனித்து பார்த்தால் நாமும் அப்படி வாழ்ந்து எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏழ்படிதால் தொடங்கி வந்து வந்து வழிவழி அச்செய்கின்றோம் என்று சொல்வது போல அந்த பரம்பரை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே என அந்த பரம்பரை ஒழுக்கம் உடைமை குடிமை என்பான் வள்ளுவன். என்னுடைய பரம்பரை என்னுடைய பெரியவர்கள் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கெட்டியில் என்றார் ஆண்டார். அப்படி ராமாயணம் என்பது நடத்தி காட்டிய நாடகம். அழகாக கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுகிறார். ராமன் அகலிகை சாபை மோசனம் செய்யும் பொழுது தவறு செய்த அகலிகைக்கு சாபை மோசனம் தருவதற்காக அந்த கௌதம வனத்திற்கு வந்து கல்லாய் கிடக்கும் அகலிகை தன்னுடைய திருவடி துகள்கள் பட அந்த சாபம் அகலிகை சாபம் நீங்குகிறது. ஆனால் லோக மாதாவாகிய பிராட்டி சீதா பிராட்டி அசோக வனத்திலே அப்பழுக்கற்றவளாக கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கற்பின் செல்வி அழகில் கற்புடை ஜானகி என்று பேசுவார். அப்படிப்பட்ட சீதா பிராட்டிக்கு அக்னி பிரவேசம் வைக்கிறார். ஆக இதிலே நமக்கு என்ன தெரிகிறது? ராமன் தன் குடும்பத்திலே உள்ள ஒருவர் தவறு செய்தால் அதை பெருந்தவராக கருதி தவறே செய்யவில்லை. திணைத்துணையாம் குற்றம் வரினும் அல்ல, திணைத்துணையாம் குற்றம் வருவது போல தோன்றினும் பனைத்துணையாய் கொள்வர் பயனாணுவார் என்றார். அப்படி நடையில் நின்று உயர் நாயகன் கதை ராமாயணம். ராமன் பிறக்கிறான், விஸ்வாமித்திர முனிவரோடு சென்று யாக சம்ரட்சணம் செய்கிறான், அகலிகை சாபை மோசனம் நடக்கிறது, வில்லை வளைக்க நினைத்து ஒடித்து அல்லது ஒடிந்து சீதா விவாகம் நடைபெறுகிறது, பரசுராம கர்வம் நடைபெறுகிறது, கர்வ பங்கம். அதற்கு பிறகு அயோத்தியா காண்டம் தொடங்குகிறது. அயோத்தியிலே நடந்த கதையை பற்றி சொல்வது அயோத்தியா காண்டம், பால லீலைகளை சொல்வது பாலகாண்டம். அந்த அயோத்தியா காண்டத்திலே மந்திர ஆலோசனை நாம் இன்று பார்க்க இருப்பது மந்திர ஆலோசனை. மந்திராலோசனை மந்திரிகளோடு சேர்ந்து ஆலோசனை செய்கிறான் அரசன்.
அங்கே வசிஷ்டன் என்று சொல்லக்கூடிய குலகுரு அமர்ந்திருக்கிறார். அமைச்சர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், சுயஜர், கத்தியாயர், கௌதமர், விஜயர் என்று சொல்லி பல அற்புதமான அமைச்சர்கள். அதிலே சிலர் குலகுருக்களாகவும் அறிஞர்களாகவும் பாண்டோர்களாகவும் சான்றோர்களாகவும் விளங்குகிறார்கள். ஞான விருத்தர், வயோ விருத்தர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார். இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லாதும் கெடும், தம் உயிர்க்கு இறுதி என்னார் தலைமகன் வெகுண்ட போதும் நிம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீர செம்மையின் திறம்பல் செல்லா தோற்றத்தார் தெரியும் காலம் உண்மையும் உணரவல்லார் ஒருமையே மொழியும் நீர. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அற்புதமானவர்கள். மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பொடித்து நண்பர்களில் உறவு தேவை. தசரதன் அமைச்சருடைய சபையிலே பேச ஆரம்பிக்கிறான். உண்ணிய அரும் பெறல் உறுதி ஒன்று உள்ளது என் உணர்வு அணைய நீரின் இது கேட்டிற. என் மனதிலே ஒரு கருத்து இருக்கிறது, அதை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி தசரதன் 60,000 ஆட்சி செய்தவன், 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்த அரசன் இப்படி சொல்லுகிறார். விரும்பிய முப்பெனும் வீடு கண்டயான் இரும்பியல் அனந்தனும் இசைந்த யானையும் பெரும் பெயர் கீழும் பெயர தாங்கிய அரும் பொறை இனி சிறிது ஆற்றலே. இந்த உலகத்தை தாங்குவதாக அனந்தன் தாங்குகிறார். 8 யானைகள் அஷ்டதி கஜங்கள் தாங்குகின்றன, மலைகள் தாங்குகின்றன, இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை நானும் தாங்கினேன், ஆட்சி செய்தேன். ஆனால் இப்பொழுது என்னாலே அந்த பலுவை தாங்க, பொறுப்பை தாங்க முடியவில்லை என்று சொல்லி தசரதன் பேசுகிறான். இறப்பு என்ற ஒன்று உண்டு என்பதை எல்லோரும் உணர வேண்டும். இறப்பு என்பதை மறப்பு செய்ய முடியாது. அப்படியானால் இந்த வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டுமானால் துறப்பு எனும் தெப்பமே துணை செய்யாவிடில் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கல்லாகுமோ. துறப்பு எனும் தெப்பமே துணை செய்யாவிடில். ஆகவே வாழ்க்கையிலே துறவு தேவை. அருமையான வாழ்க்கை சனாதன தர்மம், இந்து மதம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். புளியம் பழம், புளியங்காய், புளிய மரத்திலே புளியம் பூ இருக்கும், பிறகு காய் வரும், பிறகு கனியாகும். கவனித்து பார்த்தால் தெரியும், புளியம் பழம் கீழே விழுவதற்கு முன்னமேயே ஓடும், பழமும் கனியாகிவிடும். அது மாதிரி வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக யாதனின் யாதனின் நீங்கியா மோதல் அதனின் அதனின் இளம். ஆகையாலே முதலே பிரம்மச்சரியம் நன்றாக கற்க வேண்டும், பிறகு கிரகஸ்தம் நன்றாக இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், பிறகு வானப்பிரஸ்தம். அந்த இல்லற வாழ்க்கைக்கு அடுத்து அதே மனைவிதான், ஆனால் துணையாக வைத்துக் கொண்டு இணையாக வைத்துக் கொண்டு பற்றற்ற பற்று உள்ளவராக வாழ வேண்டும். பிறகு துறவி நிலை, சந்நியாச நிலை, இப்படிப்பட்ட நிலை. எனவே தான் தன்னுடைய பொறுப்பை ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி தசரதன் அமைச்சரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி இத்தேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குரு மாதவன் தொடங்குவான் வனத்தை நன்னுனே யாதனும் கருத்து என இணைய கூறின. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்ல அங்கிருந்து அத்தனை பேரும் என்ன நினைக்கிறார்களா? இரண்டு நிலையாக இருக்கிறார்களா? ஒரே மனது இரண்டு நிலையிலே இருக்கிறது. எப்படி இருக்கிறதுன்னா,
இரண்டு கன்றினுக்கு இரங்கும் ஓராயன இருந்தார். இரண்டு கன்றினுக்கு இரங்கும் ஓராயன இருந்தார். ஒரு பசு ஒரு கன்றுதான் போடும். ஆனால் இந்த ஓமை சொல்லுகிறார், ஒருவேளை ஒரு பசு இரட்டை பிறப்பு இரட்டை கன்றுகளை போட்டு அப்படி இருந்தால் இரண்டு கன்றினுக்கு இறங்கு ஓராயன இருந்த. அங்கிருக்கிற அமைச்சர்கள் அந்த கூட்டத்திலே இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்களாம், தசரதனும் போகக்கூடாது, பதவி துறக்கக்கூடாது, ராமனும் பதவிக்கு வர வேண்டும், எனவே இரண்டும் நடக்க வேண்டும். முடியுமா? இரண்டு கன்றினுக்கு இறங்கும் ஆயன இருந்த. அந்த சமயத்திலே வசிஷ்ட பகவான் சொல்லுகிறார், ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவது நல்ல விஷயம்தான். ஏனென்றால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மிக நல்லவன். ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறது முக்கிய காரணம் என்ன? அவன் மனைவி நல்லவளாக அமைய வேண்டும். பெட்டர் ஆஃப், செகண்ட் ஆஃப் என்றெல்லாம் சொல்லுவார். இங்கே சீதா பிராட்டி பற்றி எண்ணுகிறார்கள். ராமன் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது சீதையை பற்றி எண்ணுகிறார். மண்ணினும் நல்லள் மலர் மகள் கலை மகள் கலைவூர் பெண்ணினும் நல்லள் பெரும்புகழ் ஜனகியோ நல்லள். மண்ணினும் நல்லள் மலர் மகள் கலை மகள் கலைவூர் பெண்ணினும் நல்லள். சீதா பிராட்டி மிகவும் நல்லவள். தேவியர் மூவர் கலைமகள் அலைமகள் மலைமகள் அத்தனை பேரை விட யானை மிகவும் சிறந்தவள். கண்ணினும் நல்லன் அவன் எப்படிப்பட்டவன், ராமபிரான் எப்படிப்பட்டவன், கண்ணினும் நல்லன் கற்றவர் கற்றிலாதவரும் உண்ணுநீரினும் உயிரினும் அவனையே முகப்பார். கண்ணினும் நல்லல் கற்றவர் கற்றிலாதவரும் உண்ணுநீரினும் உயிரினும் அவனையே உகப்பர். சர்வேந்திரியானாம் நயன பிரதானம், கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, ஆனால் கண்ணை விட சிறந்தவனாம் ராமன். அது மட்டுமில்லை, உண்ணுநீரினும் உயிரினும், உயிர் தேவையா ராமன் தேவையா? தாகமாக இருக்கும் ஒருவனுக்கு தண்ணீர் தேவையா பகவான் தேவையா ராமன் தேவையா? தண்ணீர் தேவையில்லை, ராமன் தான் தேவை. உயிர் தேவையில்லை, ராமன் தான் தேவை. யாரு? கற்றவர் கற்றிலாதவரும் உண்ணு நீரினும் உயிரினும் அவனையே உகப்பர். இப்படி ராமன் வர வேண்டும் என்று இச்சாமோல் மகாபாகும் பிரபு வீரம் மகாபலம் பஜே நமக தாயாம் தம் ராமம் சத்ராவிரதானனும் வால்மீகி பேசுகிறார். இச்சா மகா அத்தனை பேரும் விரும்பினார்களாம். தசரதன் மிகவும் சந்தோஷப்பட்டானான். வசித்தரி பார்த்து, எந்தை நீ உவந்து இடம் சொல் என் குலத்து அரசர் தமிழ் அரும்பொருள் புகழ் அவனியில் நிறுவி முந்து வெழ்வியும் முடித்து தம் இருவினை முடித்தார் வந்தது அருள் எனக்கும். நானும் மிகச் சிறந்த முறையிலே தவம் செய்து காட்டுக்கு செல்லுவேன், ராமபிரான் நாட்டிலே அரசனாவான். இப்படி சொல்லும் பொழுது சுமந்தரர் எழுந்தாராம். அவர் சொல்லுகிறாராம், ஐயா அரசனே, உரத்தகும் அரசு ராமர்க்கு என்று உவக்கின்ற மனத்தை துரத்தினே எனும் சொல் சுடும். என்ன அழகான கம்பன்! உரத்தகும் அரசு ராமர்க்கு என்று உவக்கின்ற மனத்தை துரத்தினே எனச் சொல்லும் சொல் சுடும். ஐயா அரசர் பிரானே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் எல்லோருக்கும் சந்தோஷம், ஆனால் நீங்கள் துறவரம் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது எங்களை சுடுகிறது என்று சொல்லுகிறார். எனவே இளவரசாட்சி தாங்களும் அரசாக இருந்து பிறகு ராமன் முழு அரசாக ராஜாவாக மகாராஜாவாக இருக்கட்டுமே. முறை சம்மார்ப்பனின் முதல் மணி புதல்வனை முறையால் அரசன் ஆக்கி பின் அப்புறத்து அடுத்தது புரிவாய்.
இப்படி காமதிரான் பட்டம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்ள அங்கிருந்து ராமதிரானை அழைத்து வா என்று சொல்லுகிறார்கள். ராமதிரான் அங்கிருந்து வருகிறார். தசரதனும் ராமனும் சந்திக்கிறார்கள். சீதை கொங்கனை திருவுரை மார்பகம் சேர்த்தான். தசரத மகாராஜா தாசரதியாகிய ராமனை கட்டி தழுவிக் கொள்கிறாராம். காதல் பொங்கிட கண் பணிவு குத்திட கனிவாய் சீதை கொள்கனை திருவுரை மார்பகம் சேர்த்தான். காதல் பொங்கிட கண் பணி உகுத்திட மார்பகம் சேர்த்தான். ராமதிரானை தசரதன் கட்டி தழுவுகிறார். கம்பநாதன் நேரடியாக பார்க்கவில்லை, மனக்கண்ணாலே பார்த்து அது கவிதை கவிஞனுடைய கண்ணல்லவா. எப்படி அழகாக சொல்கிறான் பாருங்கள். விலங்கலன்ன தின்தோளையும் மே திரு இருக்கும் அலங்கள் மார்பையும் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான். ராமனை தசரதன் கழுவினான், அணைத்தான். ஏன் அணைத்தான்? அது பாசத்தினாலே அல்ல, தின்தோளையும் அலங்கள் மார்பையும் தன் தோல் மார்பு கொண்டு அளந்தான். தன்னுடைய தோளையும் தன்னுடைய மார்பையும் வைத்துக் கொண்டு அளந்தானாம். இரண்டும் கட்டி கழுவும் பொழுது தசரனுடைய தோளும் தசரனுடைய மார்பும் ராமனுடைய தோளும் ராமனுடைய மார்பும் இணைந்து அணைக்கப்பட்டது. கம்பன் சொல்லுகிறான், பின்னாலே இந்த பெரிய ராஜ்யத்தை இந்த பேரரசை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று தன் தோல் கொண்டு அளந்தான் என்று சொல்லுகிறார். அப்படி ராமபிரானை தசரதன் வரவேற்று ராமனிடத்திலே வேண்டுகிறார். அணையது அதலில் அருந்துயர் பெரும் பரம் அரசன் வினையும் என்பயின் வைத்தனன் எனக் கொள வேண்டாம் புனையும் மாமுடி புனைந்து இந்த நல்லறம் புறக்கணினையல் வேண்டும் யான் நின்பையின் பெறுவது இது என்றால் ராமா உன்மீது பலு பலுவை சுமையை திணிப்பதாக நினைக்க வேண்டாம் என்று தசரதன் சொன்னதற்கு ராமன் என்ன செய்கிறான்? மிகவும் சந்தோஷம், நான் ஆட்சி ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் சொல்லவில்லையாம். இல்லை இல்லை, இது எனக்கு பிடிக்கவில்லை, இது எனக்கு பழுவுதான் என்றும் சொல்லவில்லையாம். காதல் உற்றிலன் இகழ் திலன் கடல் இரு என்று உணர்ந்தோ. தந்தையார் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். யாது கொற்றவன் ஏவியது அதிசயல் அன்றோ நீதியக்கு என நினைந்தும் அப்பணி தலை நின்றான். என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் செய்ய வேண்டும். ஏவா மக்கள் மூவா மருந்து என்பாள் அவ்வை பிராட்டி. சொல்லாமல் செய்வர் பெரியோர், சொல்லியும் செய்யார் சிறியோர் என்பார். எனவே ராமபிரான் பணிந்து விடைபெற்று செல்லுகிறான். தசரதன் எல்லோருக்கும் அறிவிக்க சொல்லி வசிஷ்டனும் கூறுகிறான். எனவே எல்லோரும் மகிழ்ச்சியோடு ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போகிறான், ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போகிறான் என்று எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்களாம். அப்பொழுது அங்கிருந்து சில மன்னர்களை தசரன் கேட்கிறானாம், பெரியோர்களே, நான் அரச பாரத்தை மகனுக்கு அளிக்கிறேன் சொன்ன உடனே அத்துணை பேரும் ஒரே குரலிலே செய்யலாம் என்று சொன்னீர்களே, இது அரசன் சொல்லுகிறான் என்று ஏற்றுக்கொண்டீர்களா, அல்லது உண்மையிலேயே நீங்கள் ஆசைப்பட்டீர்களா, அல்லது என்னுடைய ஆட்சி பிடிக்கவில்லையா, உடனே ஒத்துக்கொண்டீர்களே என்னவென்று கேட்கிறார்.
மகன் வயின் அன்பினால் மயங்கி யான் இது புகழ நீர் புகன்ற இப்பொம்மல் வாசகம் உகவையின் மொழிந்ததோ உள்ளம் நோக்கியோ தகவு என நினைந்தது எத்தன்மையால் என்று கேட்கிறார். எப்படி ஒத்துக்கொண்டீர்கள்? அப்படியானால் இதுவரை என்னுடைய ஆட்சி உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததா என்று கேட்டவன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா குள தண்ணீர் நிறையும், குளம் தண்ணீரால் நிரப்பப்படும், ஏரி தண்ணீர் தண்ணீரால் நிரம்பும், கிணறு தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்னால் யாராவது வேண்டாம் என்று சொல்லுவார்களா? ஊருணி நிறையவும் உதவும் மாடுயர் பார்க்கெழு பயன் மரம் பழுத்தற்று ஆகவும், மரங்களெல்லாம் பழுப்பதை யாராவது வேண்டாம் என்று சொல்லுவார்களா? கார் மழை பொடியவும் மழை பொழிவதை யாராவது தடுப்பார்களா? கழனி பாய் நதி வார்புணல் பெருகவும் நதியிலே தண்ணீர் அதிகமாக வருகிறது என்றால் யாராவது வேண்டாம் என்று சொல்லுவார்களா? மறுக்கின்றார்கள் யார்? எனவே ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்வது நீர்நிலைகளே தண்ணீர் வருவது போல, பயன்மரம் உள்ளூர் பழுப்பது போல, மழை பொழிவது போல, நதிகளிலே வெள்ளம் பெருகுவது போல என்று விரும்புகிறார்களாம். அப்படி சொன்னவுடனே தசரதன் மிக சந்தோஷப்பட்டு முடிபுணையும் நாளை குறிக்க வேண்டும் என்பதற்காக வசிஷ்டரோடு கலந்து நாளையே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று நாள் குறிக்கிறார். இப்படியாக அயோத்தியா காண்டத்திலே மந்திராலோசனை என்று சொல்லக்கூடிய தசரதன் தன்னுடைய மந்திரிகளோடும் மன்னர்களோடும் கலந்து உரையாடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு அற்புதமான பாடங்களாக, வழிகாட்டிகளாக, நெறிமுறைகளாக விளங்குகின்றன. ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், அரசனுக்கு செங்கோலுக்கு மிஞ்சிய சங்கீதம் இல்லை என்று சொல்லுவார். அரசன் சொல்லிவிட்டால் அதற்கு மறுபேச்சு கிடையாது. ஆனாலும் அந்த அரசன் என்ன செய்கிறார்? கலந்து ஆலோசித்து, பெரியவர்களை கலந்து ஆலோசித்து, பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார், அடிக்கடி சொல்லி இருக்கிறார், பகுபிய சோதவியம் பகுதா சோதவியம் என்று சொல்லுவார். நிறைய பேரிடம் கேட்க வேண்டும், நிறைய தடவை கேட்க வேண்டும். சிறியார் உணர்ச்சியில் இல்லை, பெரியோரை பேணிக்கொள்ளும் என்னும் நோக்கு என்று வள்ளுவன் சொல்லுவார். கலந்து பெரியவர்களிடத்திலே கலந்து பேசி ந பெச்சரவம் என்று பேசுவாள் ஆண்டார். இந்த கலந்து பேசும் பொழுது பலருடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அதை ஒரு தெளிவு பெற்று அதிலிருந்து ஒரு அற்புதமான தீர்மானம் ஏற்படும். ஆகையினாலே இங்கே அயோத்தியா காண்டம், யுத்தமே இல்லாத இடம் அயோத்தி, ஆனால் புறப்பகை இல்லாத அயோத்தியிலே அகப்பகை ஏற்படப் போகிறது. இதெல்லாம் வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். உட்பகை என்றும் வெளிப்பகை என்றும் இரண்டு இருக்கின்றன. அயோத்தியிலே வெளிப்பகை இல்லை, ஆனால் அங்கே ஒரு உட்பகை இருக்கிறது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், சிறிய முள்ளா இருந்தால் கூட அதை காலத்திலே அழித்துவிட வேண்டும். ஏனென்றால் பின்னாலே நாம் பார்க்க போகிறோம், மந்தரே என்ற ஊனி சூழ்ச்சி செய்து இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தசரதன் கட்டளையை மாற்றிவிடப் போகிறாள், பார்க்க போகிறோம். ஆகையினாலே அடுத்து நாம் பார்க்க இருப்பது மந்தரை சூழ்ச்சி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் உதவியை கொண்டு பெரிய அரசனுடைய கட்டளையே மீறக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடக்க இருக்கிறது. அதற்கு விதியும் காரணம். விதி மட்டுமல்ல, எம்பெருமான் இந்த உலகத்திலே பிறந்ததே எதற்காக? பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே என்ற காரணத்தினாலே அல்லவர்களை அழிக்க வேண்டும், நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரும் பணியோடு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அறம் வளர்த்த நாயகனாக இருப்பதனாலே
தொடர்ந்து மந்தரை சூழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று பார்த்தது மந்திர ஆலோசனை. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மை என்னாவும் புகந்திடுமோ, தேனம பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வனவர் கை தொழவண்டி நமாத்திட வழ்தொழி சோழ்வகுடாரண்யமி. மங்களாசாசனபுரி மதாச்சாரிய புரோகமி சர்வைஷபோர் வைராச்சாரிய பக்ருதாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.